எஸ்பிஎஸ்இல் செய்த பலகாரம். எஸ்பிஎஸ்இல் காரம் டேஸ்டியாக மாறும், பாத்திரத்தில் இருக்கும் அதுவே எனக்கு பிடிக்கும். எஸ்பிஎஸ்இல் இனிப்பும் டேஸ்டியாக மாறும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும் அட எல்லோருக்கும் பிடிக்கும். டேஸ்டியான பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் மாவு வகைகள் எஸ்விஎஸ். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான காரப்பிடிக்கல்கிட்ட எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: எஸ்விஎஸ் கொல்கட்டை மாவு 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, துருவிய தேங்காய் 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு. அடுப்பு பத்த வச்சு கடாயி வச்சுக்கலாம். பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, துருவிய தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல 1 கப் கொல்கட்டை மாவு, வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சூடான தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொழுக்கட்டை பதத்துக்கு பிணைஞ்சுக்கங்க. பாருங்க, இதுதான் பதம். கொழுக்கட்டை ஒட்டாம இருக்க இடியாப்ப தட்டுல எண்ணெய தடவிக்கங்க. கொஞ்சமா கையில மாவு எடுத்து இப்படி ஈஸியா கையில பிடிச்சா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே போல ஒவ்வொன்னா பிடிச்சு வச்சுக்கலாம். அடுப்பு பத்தஞ்சு இட்லி பத்தத்துல 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். தண்ணி கொதிச்சதும் கொழுக்கட்டை எடுக்கிற இடியாப்ப தட்டை உள்ள வச்சு மூடிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. இட்லி பாத்திரத்தை சுத்தி நல்லா ஆவி வருது பாருங்க. திறந்து பார்ப்போம், அருமையா காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், டேஸ்டும் செமையா இருக்கும். நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.